ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம இந்த ஒரு காணொலியில இன்னைக்கு கடுமையான ஏவுகணை தாக்குதலை ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் மாத்தி மாத்தி செஞ்சிருக்காங்க இஸ்ரேல் மீது. எல்லாமே இராணுவ தளங்களும் உளவு தளங்களாக வந்து குறி வச்சிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். அதே போல நேற்று அல்மவாசி கேம்ப்ல நடந்துச்சு, அதை பற்றிய சில முக்கிய தகவல் வந்திருக்கு, அதை குறித்து பார்ப்போம். பேச்சுவார்த்தையை பத்தி இப்ப அடுத்த கட்டமாக என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கறதை பார்ப்போம். இன்னும் சில தகவல்கள் வந்திருக்கு, தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல காசாவுடைய நிலவரம் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ரெட் கிரசன்ட் ஆகட்டும், UNRWA ஆகட்டும், நூத்து கணக்கான பேர் வந்து அல்மவாசி கேம்ப்ல இறந்திருக்காங்க. 400 பேத்துக்கு மேல வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க. ஆனா அங்க யாருமே வந்து ஹமாஸுடைய தலைவர்கள் இல்லவே இல்லை. இவங்க திரும்ப திரும்ப பொய்யை கட்டவழ்த்து விட்டு ஒரே டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, தலைவர்கள் இருந்தாங்க, அங்க ஆட்கள் நடமாட்டம் இருந்ததை நாங்க பார்த்தோம், போராளிகளுடைய நடமாட்டம் இருந்ததை நாங்க பார்த்தோம்னு பொய் சொல்லி அங்க தாக்குதல் செய்யறாங்க. இந்த மாதிரி நீங்க செய்யறதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்புமே வந்து உறுதிப்படுத்தி இன்னைக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் இதை பத்தி வந்து ஹமாஸுடைய தலைவர் கேட்கிறாங்க, முகமது தைஃப் அப்படிங்கிறவங்க அல் கசாம் பிரிகேடுடைய படை தளபதியாக இருக்கிறா, அவரை கொள்வதற்காக நீங்க நூத்து கணக்கான மக்களை கொள்றதுக்காக நீங்க வந்து முயற்சி பண்ணியிருக்கீங்களா? அந்த இடத்துல வந்து அவர் இல்லவே இல்லை, அவர் பத்திரமா இருக்காரு, அவர் உயிரோட இருக்காரு, எல்லாமே உண்மைதான். ஆனா அப்படியே அவர் அந்த இடத்துல இருந்தாலும் கூட நீங்க எப்படி அங்க நூத்து கணக்கான மக்களை கொள்றதுக்கு வந்து முயற்சி பண்ணுவீங்க? அப்ப அதுல வந்து உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? அது வந்து மனிதநேயமிக்க ஒரு விஷயமா உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதவே வந்து இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, மக்களுக்குள்ள கொண்டு போய் அவரை வச்சா நாம கொல்ல மாட்டோம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நாங்க அவர்களை கொள்றதுக்காகத்தான் நாங்க வந்து அங்க குண்டு போட்டோம், அங்கிருந்து மக்களும் சேர்ந்து இறந்து போறாங்க. நாங்க நேரடியாக மக்கள் மேல தாக்குதல் செய்யல, அந்த தலைவர் மேலதான் தாக்குதல் செய்தோம். இது வந்து பார்த்தா பொறுப்பேற்றுக்க வேண்டியது அங்க இருக்கக்கூடிய போராளிகள் தான், அவங்க தான் போய் அங்க ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அதை இவங்க வந்து வன்மையா வந்து மறுத்திருக்காங்க. அப்படி நாங்க யாரும் ஒளிஞ்சுக்கல, ஒளிஞ்சா அது மக்களுக்கு சேஃப் இருக்காதுன்னு தெரியும் அவர்களுக்கு. இன்னொன்னு, நிலத்துக்கு மேல அவர்கள் இருக்கிறதே கிடையாது, நிலத்து கீழே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த இராணுவமும் வெளியே இருந்துட்டு இருக்கும் போது தலைவர்கள்லாம் நிலத்துக்கு மேல இருக்கிறதே கிடையாது. இருந்தாலும் கூட நீங்க அதை காரணம் காட்டி எப்படி இப்படி ஒரு பெரும் தாக்குதலை நீங்க பண்ணுவீங்க அப்படிங்கறது கேள்வி எழுப்பியிருக்காரு. கேட்டுட்டு சொல்றாரு, இந்த தலைவர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், அவரை அழிக்கிறதுக்காக அவங்க கங்கணம் கட்டி திரிஞ்சாலும் சரி இதுவரையும் அழிக்க முடியாம இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் அவாசி கேம்ப்ல அவங்க போட்டது பங்கர் பிளாஸ்டர் பாம போட்டிருக்காங்க. அதோடைய வேலை என்னன்னா, அப்படியே அந்த நிலத்தவே தோண்டிடும்னு சொல்லலாம். ஒரு அணுகுண்டு போட்ட மாதிரி இருக்குது. அதனுடைய தாக்கத்தினால ஏற்பட்ட அந்த கட்டிடமே இடிஞ்சு ஒட்டுமொத்தமா பள்ளமா போய் எல்லாமே மூடிடுச்சு. இப்ப எல்லா மக்கள் எங்க இருக்காங்கன்னா மண்ணுக்கடியில் இருக்காங்க. அவர்களை எடுக்கிறதுக்கு அங்க எந்த ஒரு இயந்திரமும் இல்லை, வெளியிருந்து எதுவும் உள்ள வராது. 9 மாசத்துல உள்ள இருந்த வீடுகள் வண்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. எதையுமே வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னுட்டு. அப்ப அவங்க என்ன வச்சுட்டு இருக்காங்க, ஒரு புல்டோசர் கூட இல்லாம வெறும் கையில மண் வெட்டியை வச்சு வந்து மண்ணை தோண்டிட்டு எப்படி வந்து மனிதர்களை எடுப்பாங்கன்னே நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. கால் மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து ஒருத்தவங்க இறந்துட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்கல்ல அவங்க வந்து இறந்துட்டு இருக்காங்க. அது இல்லாம நிறைய பேர் உள்ள இருந்தே மௌத்தாயிதா வெளியே இருந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே கொடுமையான சூழ்நிலை. இறந்து போய் தாக்குதல் நடந்து கூட இன்னும் அங்கிருந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த மக்கள் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா எத்தனை பேர் பதறி கொண்டிருப்பாங்க. என்னுடைய அம்மா அங்க உள்ளக்குள்ள இருக்கிறாங்க, என்னுடைய குழந்தை உள்ளக்குள்ள சிக்கிருச்சு, உள்ளக்குள்ள சிக்கினவங்க எப்படி வெளியே வர முடியும்? வெளியவே வர முடியாது. லோடு கணக்கா மண்ணை குட்டி வச்ச மாதிரி இருக்குது. அதெல்லாம் தோண்டி எடுக்கிறதுக்குள்ள கண்டிப்பா உயிரே போயிடும். அதுலயும் அந்த அல்மவாசியில வந்து வெடிக்கக்கூடிய காட்சியை வந்து காமிச்சிருக்காங்க. பாக்குறதுக்கே வந்து வானத்தை தொடுற அளவுக்கு வந்து அந்த வெடிப்பு வந்து மேல போறதே வந்து காட்டுறாங்க. ஒரு இடத்துல விழுகுது, விழுந்தனும் அங்க கட்டிடம்ல எதுவுமே தெரியல. சுத்தி எல்லா புறமும் வந்து அணுகுண்டு தாக்குதல் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரே புகையாகவும் நெருப்பாகவும் வந்து நீண்ட தூரத்துக்கு அந்த புகை போது அதோட அந்த கட்டிடங்கள்லாம் அழிஞ்சு அப்படியே பெரும் பள்ளத்தை உள்ளக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. இதுல வேற வந்து ஹாஸ்பிட்டல யாரையும் சேர்த்துறதுக்கு இடமே இல்லை, புதுசா யாரையும் கொண்டு வராதிங்க, எங்களுக்கு இங்க இடமே இல்லை, என்ன பண்றது, நாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டோம், இனி வர்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே முடியாது, அதனால கொண்டு வராதிங்கன்னு வேற சொல்றாங்க காசாவில. அது ரொம்பவே கொடுமைதான். இருக்கிறவங்களுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்க முடியாம இருக்குது. இன்னும் புதுசா வந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. அப்ப ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. அதைதான் அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த அடிப்பட்டவங்களுடைய நிலைமையை நினைத்து பார்க்கணும். 400 பேருக்கு மேல வந்து அடிபட்டிருக்காங்க, இன்னும் வந்து தோண்டி தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க. அதுல உயிரோடு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போய் ஆகணும். கொண்டு வராதிங்க எங்க போவாங்க அவங்களும். ரொம்ப ஒரு கொடுமையான சூழ்நிலை அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம். இத்தனையும் செஞ்சு போட்டு நேற்று அவங்க என்ன சொன்னாங்க, முகமது தைஃபை நாங்கள் கொண்டுட்டோம்னு அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம், அவரை தான் கொண்டுட்டோமான்னு சொல்லிட்டு பார்க்க போறோம்னாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை நாங்கள் அவங்கள கொன்னதுக்கான சாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அறிவிக்கிறாங்க.
அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆட்களை கண்டுபிடிச்ச மாதிரி இவங்களே சீனை போட்டு மக்களை கொண்டு போட்டு அவங்க இல்லை இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த ஒரு மனிதருக்காகத்தான் நாங்கள் அந்த பொதுமக்கள் மேலே கொண்டோம் அப்படின்னு இவங்க சொல்லும் போது அந்த ஒரு மனிதர் இருந்ததுக்கான சான்றே அங்கே இல்லாமல் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போய் பேசிட்டு தான் கொண்டுட்டு இருக்கீங்களா அப்படிங்கக்கூடிய கேள்வியும், இத்தனை இனப்படுகொலைக்கு நீங்கள் என்ன தான் பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாருமே எழுப்பி கொண்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு எதுக்குமே வந்து இஸ்ரேல் வந்து கண்டுகொள்றதே இல்லை. நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அதில் வந்து மற்ற மக்களும் சேர்ந்து சாவுறாங்க. போர்னா ஒரு சிலர் சாவுறது சகஜம் தானேன்னு கேட்குறாங்க, ஆனால் அங்கே ஒரு சிலராக செத்துட்டு இருக்காங்க, நூற்று கணக்கானவங்க செத்துட்டு இருக்காங்க. இதை பற்றி கலீல் அல் ஹய்யா அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, தெய்ஃப் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறாங்க, அவர் செத்துட்டாரு நீங்கள் போடுறீங்களே நியூஸ் இஸ்ரேல் சொல்லி, அந்த நியூஸை கூட அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து முதல் கட்டத்தில் இருந்து இராணுவத்தை வழி நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும், அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக தான் இருந்துட்டு இருக்காங்க, ஆரோக்கியமாக தான் இருந்துட்டு இருக்காங்க, செயல்பட்டுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கலீல் அல் ஹய்யா வந்து முகமது தெய்ஃபை பற்றி வந்து இன்னைக்கு ஊடகத்தில் வந்து பேட்டி அளித்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன தெரியுங்களா, இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை வருது, அதை எப்படியாவது வந்து கெடுத்து விட்டுறணும். இப்படி ஒரு தாக்குதலை பண்ணிட்டா உடனே ஹமாஸ் என்ன சொல்லுவாங்க, எப்படி நீங்கள் எங்கள் மேலே இப்படி ஒரு தாக்குதலை பண்ணலாம், எங்கள் மக்கள் இறந்துட்டாங்க, இனி உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்காக நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிப்பாங்க. இதை தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்ரேல் எதிர்பார்த்து இந்த தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த தாக்குதல் பண்ணணுமே என்ன செய்தியை பரப்ப விட்டுட்டாங்கன்னா, ஹமாஸ் சொல்லிட்டாங்க இனிமேல் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஊடகத்திலும் இவங்களே செய்தியை கொடுத்துட்டாங்க. ஆனால் அது உண்மையான்னு பார்த்தா ஹமாஸ் சொல்லியிருக்காங்க நேத்தே, நீங்கள் எதுக்காக வந்து இதை செய்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் நினைக்கிறத நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம், நீங்கள் சொல்கிற மாதிரியே என்ன பண்ணுங்கள் உங்க வாயாலேயே நீங்க மறுங்க, ஆனா நாங்க மறுத்ததா சொல்லி எங்க மேல பழிய போட்டு நீங்க போற செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நேற்றைய தினமே அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க, நாங்க போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு வந்து வருகிறோம், நாங்க சொல்றதுக்கெல்லாம் உடன்படுகிறோம், நாங்க சொன்னதை நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க சம்மதம் தெரிவிங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. பேச்சுவார்த்தை எங்களால முடியக்கூடாது, நாங்க நிறுத்தலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இஸ்ரேல் பக்கமே காயை நகர்த்தியிருக்காங்க. இதெல்லாம் இஸ்ரேல் பண்ண காரியமா இருந்தா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போராளிகள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். நேற்றைய தினம் வந்து ரஃபால வந்து இருந்த ஒரு கட்டிடத்துக்குள்ள அப்படியே பூனை மாதிரி வந்து இஸ்ரேல் ராணுவம் ஒளிஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு வரக்கூடிய வாகனத்துக்குள்ள ஒளிஞ்சு வந்திருக்காங்க. ஒளிஞ்சு வந்து அங்கிருந்து இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா போய் யாருக்கும் தெரியாம போய் கட்டிடத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்காங்க. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து பிணைக்கு எதிரிகளை காப்பாத்துறதுக்காகத்தான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டு உள்ள நுழைஞ்சோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணாங்கன்னா, உணவு வண்டிக்குள்ள ஒளிஞ்சு வந்து துப்பாக்கி சூடு நடத்தி பொதுமக்களை கொண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மாதிரி ஒரு காரியத்தை அவங்க பண்ணாமல் இருந்தாங்க. இப்ப மறுபடியும் நேற்று வந்து உணவு வண்டிக்குள்ளே என்ன பண்றது, ட்ரக்குகளை உள்ள அனுப்புற மாதிரி அனுப்பி ட்ரக்குகளுக்குள்ள இஸ்ரேல் ராணுவம் வந்து சேர்ந்து ஒரு 15 பேர் வந்து இறங்கி ஒரு கட்டிடத்துக்குள்ள ஒளியக்கூடிய காட்சியெல்லாம் அப்படியே சிசிடிவி கேமரா வச்சு ஃபுல்லா வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஹமாஸ் கண்காணிச்சுக்கிட்டே இருந்து ஒட்டு மொத்தமாக அதிகமானவங்க அந்த கட்டிடத்தையே வந்து சூழ்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போராளிகள் தாக்குதல் செய்திருக்காங்க. கட்டிடத்துக்குள்ள இருந்த ஒட்டு மொத்த படையுமே காலியாயிருக்காங்க. இவங்க வந்து இப்போ எல்லா பக்கமே சிசிடிவி கேமரா காசால வச்சுட்டாங்க, போராளிகள் கண்காணித்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால வந்து இஸ்ரேல் ராணுவம் என்னதான் திருட்டுத்தனமா உள்ள வந்தாலும் அவங்க மறைஞ்சு மறைஞ்சு பில்டிங்குள்ள போனாலும் அத்தனையுமே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு போய் தான் அதிகமான அல்கசா படையில் இருக்கக்கூடிய போராளிகள் செய்து கடும் தாக்குதலே பண்ணியிருக்காங்க. ஒரு பிணைக்கேதிகளை கூட மீட்கல, பிணைக்கேதிகளை மீட்கிறதுக்காகத்தான் அப்படி ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சதாக வந்து சொல்லப்படுது. இப்போ வந்து போர் உக்கரமாக போறனால எல்லா படையுமே வந்து களத்தில் நின்றுட்டு இருக்காங்க, புது புது படைகளையும் களமிறக்கி கொண்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நட்சாரின் பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கிருந்த இராணுவ தளத்தின் மீது வந்து குண்டு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஜிகீம் இராணுவ தளம், இஸ்ரேலுடைய ஜிகீம் இராணுவ தளத்தின் மீதே வந்து ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹிஸ்புல்லாவை பற்றி பார்க்கும்போது அவர்கள் ஏற்கனவே அப்பர்களிலே கைப்பற்றிட்டாங்க, இப்போ வந்து வேற வேற பகுதிகளில் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தாக்குதல். அதுல வந்து புது புது இராணுவ தளங்களாக குறி வச்சுட்டு இருக்காங்க. ரமீம் பகுதி, மெட்டுலா பகுதி, அங்க இருக்கக்கூடிய உளவு தளங்கள், இராணுவ தளங்கள் எங்கெல்லாம் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்களோ அதையெல்லாம் குறி வச்சு பல தாக்குதலையும் பண்ணியிருக்காங்க. அதுலயும் வந்து 10 எதிர்ப்பு தாக்குதலையும் வந்து ஒரே இடத்துலயே பண்ணியிருக்காங்க. எவ்வளவு இழப்புகள் ஒரு பக்கம் ஏற்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஹமாஸும் சரி ஹிஸ்புல்லாவும் சரி இன்னைக்கு ஏவுகணை தாக்குதல் தான் அதிகமா பண்ணியிருக்காங்க, அதுவும் இராணுவ தளத்தை குறிவைத்தே பண்ணியிருக்காங்க. ஹமாஸ் தரப்புல இருந்து மட்டுமே 4 இராணுவ தளங்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கு. அல் கசாம் படை, அல் முஜாஹிதன் படை, இன்னும் வந்து உமரல் காசிம் படையின்னு சொல்லிட்டு அவர்களும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. லெபனான்ல பார்க்கும்போது வந்து ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து வந்து அவங்களும் நிறைய இராணுவ தளத்தை குறிவைத்து தாக்கியிருக்காங்க. அடுத்து நம்ம ட்ரம்ப் நேற்று சுடப்பட்டதை பத்தி பார்த்தோம்ல, அதை பத்தி இன்னும் சில விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஏன்னா முக்கியமாக காசா இஸ்ரேல் போர்ல பின்னாடி நிக்கிறது அமெரிக்கா தான், அதுலயும் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் எல்லா முடிவும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்க இப்ப தேர்தல் வருது, தேர்தல் பிரச்சாரத்துல வந்து பார்க்கும்போது முக்கியமாவே வந்து 2ல் ஒருத்தவங்க தான் வரப்போறாங்க, ஒன்னு ஜோ பைடன் அப்படி இல்லாட்டா ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை இருக்கு.
அந்த நிலைமையில இப்ப ட்ரம்ப் சுடப்பட்டிருக்குது அப்படிங்கிறது பெரும் சச்சரவை ஏற்படுத்தும். இஸ்ரேல் காசா போர் சம்பந்தமா ஏதாவது இருக்குமா அப்படிங்கக்கூடிய கேள்வியெல்லாம் எழுப்பும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும் போது இப்படி ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்தது. ஆனா அந்த விஷயத்துல வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கோ இல்லை வந்து காசாவுக்கோ அங்கே இருக்கவங்களுக்கு யாருக்குமே சம்பந்தம் இருக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இதுவரையும் வந்து தடயங்கள் வெளியே வரல, அதுக்கான அவசியங்களும் இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு ட்ரம்ப் வருவது தான் ஜோ பைடனை விடவும் நல்லதாக இருந்துட்டுருக்கு. அதனால் இஸ்ரேல் வந்து ஜோ பைடனை தங்க வைக்கிறதுக்காக வந்து ட்ரம்ப்பை எதுவும் செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது. ஏன்னா வந்து அவங்களுடைய ஆட்சியில் ட்ரம்ப்புடைய ஆட்சியில் தான் இஸ்ரேலுடைய தலைநகரமாக வந்து ஜெருசலம் இருந்துச்சு. இன்னும் வந்து ஜெருசலத்துல வந்து தூதரகத்தெல்லாம் வந்து இவங்க கட்டி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட். ஆனா இஸ்ரேல் வந்து ட்ரம்ப் வரட்டும் தான் நினைப்பாங்க. இந்த துப்பாக்கி சூட்டுக்கும் இஸ்ரேல் தரப்புலயும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அதே மாதிரி ஹமாஸை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து அவங்களுடைய நாட்டுக்காக அவங்களுடைய நாட்டுக்குள்ளதான் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வெளியெல்லாம் போய் எந்த ஒரு தாக்குதலும் பண்றது இல்லை. அப்ப யார் சுட்டிருக்காங்கன்னு பார்க்கும் போது எந்த ஒரு தகவலும் இன்னும் இவங்க கண்டுபிடிக்கல. சம்பந்தப்பட்டவங்களும் இவங்க நேரடியா சுட்டுட்டாங்க. அந்த வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க நியூஸ்லயே. அந்த கொலகாரம் எங்கிருந்து சுட்டான், ட்ரம்ப் எங்க நின்று பேசிட்டு இருந்தாரு, பதிலுக்கு அவங்களுடைய செக்யூரிட்டி சர்வீஸ் எல்லாம் எங்கிருந்து சுட்டாங்க, அந்த மாதிரிலாம் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ட்ரம்ப்பை பொறுத்தளவுக்கு வந்து சேஃபா வந்து லைட்டா காதுல தான் அடிபட்டிருக்கு. அது இல்லாம வந்து சேஃபா வந்து உயிர் தப்பி இருக்காரு, அவர் வந்து நல்லா தான் இருக்காரு அப்படிங்கிறதோட அந்த விவகாரம் பெருசாக போல இனிமேல் தான் வந்து கண்டுபிடிப்பாங்க யார் பின்னணின்னு சொல்லிட்டு. ஆனா அமெரிக்கன் தேர்தலில் பார்த்தா இது ஒரு தடவை கிடையாது, பல தடவை நடந்திருக்குது. ஒபாமா அவர்களையும் கொல்ல முயற்சி பண்ணாங்க, ஜோ பைடன் அவர்களையும் கொல்ல முயற்சி பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி பல நபர்கள் வந்து கொல முயற்சிக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அதனால இது வந்து இது அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில எப்பயுமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா எது எப்படியோ இந்த தாக்குதலுக்கு பிறகு ட்ரம்ப் தான் ஜெயிக்கிறது உறுதிங்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. எப்பயுமே ஒரு சிம்பத்தி வந்து ரொம்பவே வந்து வேலை செய்யும். எவ்வளவுதான் வந்து பிரச்சாரம் செய்தாலும் சரி, கடைசி நேரத்தில் இந்த மாதிரி சிம்பத்தியான விஷயங்கள் நடக்கிறது, சிலர்லாம் வந்து செட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து நடந்த மாதிரி காமிச்சுக்கிட்டா கூட அதெல்லாம் வந்து அவர்களுக்கு ஓட்டாக விடும். இதை இன்னைக்கு வந்து ரஷ்யாவுடைய புட்டின் அவர்கள் விளாடிமிர் புட்டினே சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ட்ரம்ப் தான் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், வேற வழி இல்லை. இன்னைக்கு ஜோ பைடன் கிடையாது, இந்த தடவை எலெக்ஷன் வந்து ட்ரம்ப் தான் வருவார். அதை நம்ம இன்னுமே வந்து காசா விஷயத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமை மோசமாயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம்.